ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரும் டூ. கைஸ், ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோல உங்களை வர வைக்கிறேன். அதுதான் போக்கிமோனோட யுனைடெட் கேம் பிளே வீடியோ. இந்த கேம் நிட்டோக்கு லான்ச் ஆகி 2 மந்த்ஸ்க்கு மேல ஆகுது, பட் மொபைல் வெர்ஷனுக்காக நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். இந்த கேமோட ட்ரைலர் லான்ச்லயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்லலாம். மேல இந்த கேம் நான் ஒரு லைவ் ஸ்ட்ரீமா தான் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன், பட் என்னோட பிசி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு லைவ் ஸ்ட்ரீம் முடியவே முடியல. சாரி கைஸ், அதனால தான் எப்படியாவது ஒரு கேம் பிளே வீடியோ மூலமாவது என்னோட ரிவ்யூவை உங்கள்கிட்ட சொல்லலாம் சொல்லி வந்திருக்கிறேன். இந்த வீடியோல போக்கிமான் யுனைடெட் இந்த கேம் எப்படி இருக்குது, இந்த கேம்ல என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குது, ஒர்த்தா இல்லையான்னு எல்லாத்தையும் பத்தி அனலைஸ் பண்ண போறோம். பட் அதை நீங்க பார்க்க முன்னாடி சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ கேம்குள்ளே வந்துட்டோம். சாரி கைஸ், நிறைய இன்ட்ரோ அது எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். காரணம் என்னன்னா, இந்த கேமை நீங்கள் செட் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour மேலாகும், அண்ட் டியூட்டோரியல் எல்லாத்தையும் முடிஞ்சு வர்றதுக்கு ஒரு 1/4 hour மேலேயே ஆயிருதும். ஸோ அதை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணால் உங்களோட டைம்லாம் சேவ் ஆகும் சொல்லிட்டு தான் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் அது மூலமாகவே நம்ம பார்ப்போம் இந்த கேமில் என்னெல்லாம் இருக்குன்னு. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணணும் நம்மளோட கேரக்டரை. நான் வந்து ஒரு கேரக்டர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபேஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, நான் வந்து பேப்ளேடோட ஃப்ரீ ரெஃபரன்ஸை வைக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஃப்ரீயோட ஃபேஸும் இப்படி தான் இருக்கும், டல்லாக இருக்கும். பட் அவனோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அதனால தான் ஃப்ரீயோட ஃபேஸை வைக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும் நம்மளோட ட்ரெயினருக்குள்ள காஸ்டியூமை. ஸோ கேட் இல்லாமலையும் வச்சுனா கேட் இல்லாமல் வைப்போம். அண்டு இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிட முடியும், பட் நம்மள்கிட்ட இருக்கிறது இப்போ லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ வந்து ஃபியூச்சரில் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி போக்கிமான்ஸை கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியும். எப் இதாக இருக்குது போக்கிமான்ஸு. ஈவெண்ட்டுக்கு போனீங்கன்னா நிறைய இருக்கும். அண்ட் கைஸ், உங்களோட கேரக்டரை வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். அவனோட ஹேர் கட்டை எப்படி வேணாலும் பண்ணிக்கிட முடியும், சம்திங் அந்த மாதிரி நீங்கள் என்னால் பண்ணிக்கிட முடியும். பட் வந்து ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி சேஞ்ச் பண்ணோம்னா நீங்கள் வந்து மணி கட்டது மாதிரி இருக்கும். அண்டு இது வந்து ஈஸி தான், 2400 அண்ட் இப்போவே அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு மணி தான். ப்ளஸ் இன்னொரு மணியும் இருக்குது கேமில். இந்த கேம் இந்த மணி வந்து நீங்கள் வந்து பை பண்ணி தான் ஆகணும், ஜெம்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. மேபி வந்து ஃப்யூச்சரில் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். அண்ட் இந்த கேமில் வந்து ரொம்பவே லிமிட்டடான ஆப்ஷன்ஸ், ப்ளஸ் வந்து எல்லாமே லிமிட்டடாக இருக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கும் சரி, கேம் விளையாடுறதுக்கும் சரி, ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்கை கொடுக்குது. எல்லாத்தையும் வந்து ஒரே இதுக்குள்ளே அடைச்சிருக்காங்க. மற்ற போக்கிமான் கேம்ஸ்லான்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும், மொபைல் கேமை சொல்கிறேன். பட் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற மெனு பார்க்குறதே ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு விளையாடுறது என்னை பொறுத்தவரை ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லுவேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். அண்ட் வந்து இது எப்படின்னா, மொத்தம் வந்து ஒரு பேசிக் டியூட்டோரியல் தான், இது எல்லாருமே பண்ணிடுவீங்க. அண்ட் இந்த அட்வான்ஸ் 1, அட்வான்ஸ் 2, அட்வான்ஸ் 3, அட்வான்ஸ் 4, இந்த 4 டியூட்டோரியல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக இந்த கேம் வந்து நீங்கள் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பீங்க. இது நார்மலாக வந்து ஒரு 5v5 கம்பேனியன் பேட்டில் மாதிரி தான் இருக்கும். பேட்டில் ராயல் கிடையாது, 5v5 கம்பேனியன் பேட்டில். ஸோ இந்த பேட்டில் கேமில் வந்து உங்களுக்கு ஒரு 5 டீம், உங்களோட சேர்த்து ஒரு 5 பேர் இருப்பாங்க, 4 மெம்பர்ஸ் கூட வருவாங்கன்னு கூட சொல்லலாம். எதிர் டீம்லேயும் அதே மாதிரி 4 மெம்பர்ஸ் சாரி எதிர் டீம்லேயும் அதே மாதிரி 5 மெம்பர்ஸ் வருவாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில தான் ஒரு ஃபைட் நடக்க போகுது. கேமோட நேம் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், போக்கிமான் யுனைடெட். ஸோ நீங்கள் 5 பேர் வந்து ஒரு கோஆர்டினேஷனாக இருந்தீங்கன்னா அந்த கேமில் வந்து பக்காவாக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இதனால் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து மேட்ச் மேக்கிங் கொடுக்கும்போது ஈஸியாக மேட்ச் மேக்கிங் ஆயிடுது. ஸோ இன்றைக்கி தான் கேம் லான்ச் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் விளையாடுவீங்க, அதனால் ஈஸியாகவே மேட்ச் மேக்கிங் ஆயிடுது. பட் அந்த மேட்ச் மேக்கிங் ஆன பர்சன்ஸுக்கு விளையாட தெரியுமா, அது டவுட்டு தான். அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் கைஸ். நம்மளோட டிஸ்கஸ் சர்வரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்மளோட டிஸ்கஸ் சர்வரில் இந்த போக்கிமான் யுனைடெட்டுக்குனே தனியாக ஒரு ஐடி ட்ராப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலையும் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து ஒட்டவர் சிங் அது சேனல் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு வாய்ஸ் சேட்டையும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நான் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த உங்களோட ஐடியை வந்து அதில் வந்து ட்ராப் பண்ணிடுங்க. உங்களோட போக்கிமான் யுனைடெட் ஐடியை வந்து டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்குள்ளே போனீங்கன்னா போக்கிமான் யுனைடெட்னு தனியாட்டு ஒரு சேனல் இருக்கும், அதில் வந்து உங்களோட ஐடியை ட்ராப் பண்ணிடுங்க. அதேமாதிரி கீழே ஒரு வாய்ஸ் சேட் இருக்கும், அந்த வாய்ஸ் சேட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற யுனைடெட் பிளேயர்ஸ் கூட கனெக்டடாக இருக்க முடியும். அவங்க ஐடி தெரிஞ்சாலே வந்து அவங்கவுங்க கூட எப்போவுமே கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு யுனைடெட் கேம் பிளேயை வந்து நீங்கள் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ரொம்ப பேசிட்டேன் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம கேம்குள்ளே போவோம். கேமில் வந்து இந்த லாபியில் வந்து இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க கைஸ். இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஐடியா, என்னோடய ஐடியா வந்து லேட்டராக சொல்கிறேன்.
ஸோ வந்து நம்ம வந்து ஒரே ஒரு பேட்டில் தான் போட போகிறோம். ஏன்னா வந்து இது என்னோட மொபைலில் விளையாடுறேன். ஸோ வந்து ஹேங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா கைஸ், இந்த நாலு பிளேயர்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, சாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து ரேங்க்டு, ஸ்டாண்டர்டு, குயிக் அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் வந்து ரேங்க்டு வந்து இன்னும் மூவ் அப் ஆகலை. ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி ஒரு மேட்ச் விளையாண்டேன். இன்னொரு மேட்ச் விளையாட சொல்லுது என்னைய. ஸோ வந்து இந்த மேட்ச் எப்படி விளையாடுறேன், உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம வந்து நம்மளோட கேரக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ரெடி தான். ஏன்னா வந்து ரேண்டம் மேட்ச் வந்து எந்த பிளேயர் வந்தாலும் நம்ம ஓகே தானே கொடுக்கணும். அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய போக்கிமான்ஸை வந்து எந்த போக்கிமான யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நாளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைம், இந்த நாளும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். நாளைக்கு போயிடும், நாளைக்கு வேறு போக்கிமான் வரும், சம்திங் அந்த மாதிரி. ஏன்னா வந்து ஒரே போக்கிமான எல்லோரும் எடுத்துட்டாங்கன்னா நான் வந்து லுக்காரியோ சூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் போன மேட்ச் லுக்காரியோ வச்சு லேண்டதுனால எனக்கு இப்போ கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறதுனால லுக்காரியோ சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மேலே இந்த டைம் ஓடுறது பார்த்தீங்களா, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகுனா நீங்கள் வந்து மேட்ச் விட்டு குயிட் ஆகிறது மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு உங்களை வந்து பேன் பண்ண மாதிரி வைப்பாங்க, கொஞ்ச நேரத்துக்கு தான், அது இப்போ திருப்பி ஓப்பன் ஆயிரும். வெல், இன்னொரு விஷயம் கைஸ், இந்த வந்து சர்வர் படி வந்து இந்த கிலோ லோடிங் சீன் ஸ்க்ரீன் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னே தெரியும் என்னோட போக்கிமன்கில். இது வந்து உங்களோட யா 10 நிமிட்ஸ் மேட்ச் கைஸ், 10 நிமிட்ஸ் விளையாட போகிறோம், 10 நிமிஷம் கலக்க போகிறோம்னு சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து இந்த ஒயில்டு போக்கிமன்ஸை அடித்து நம்ம அடிக்க மாட்டேறான். ஓகே, இது எஃபிஎஸ் பிங்க் ப்ராப்ளம் இருக்குது, எஃபிஎஸ் ப்ராப்ளம் இல்லை, பிங்க் ப்ராப்ளம் இருக்குது. எஃபிஎஸ் 30-29 கிடைக்குது. யா, பிங்க் இப்போ சரியாயிடுச்சு. யா, இந்த முதல்ல இந்த ஒயில்டு போக்கிமான்லாம் அடித்து நம்ம வந்து இந்த பால்ஸ் எல்லாம் சேகரிக்கணும். யார் டீம் வந்து அதிகமான பாயிண்ட் எடுத்திருக்காங்க ரெண்டு பேர் டீமில், அதுதான் இந்த கேம் வந்து வின்னரை வந்து சூஸ் பண்ண போகுது. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட போக்கி பால்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த போக்கி பால்ஸை வந்து அதர் சைடு வந்து டெலிவரி பண்ணணும். மங்கி அந்த இந்த மாதிரி போக்கிமான்ஸுக்கெலாம் வந்து கொஞ்சம் பாயிண்ட் நிறைய கிடைக்கும், சில போக்கிமான்ஸுக்கு வந்து பாயிண்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்படி அடிக்க வருதுன்னா இப்படி தள்ளி போய் அடிக்கணும், நிறைய திட்டங்கள் போட்டு அடிக்கணும், இல்லைன்னா அடித்து கலவரி விட்டுரும். இந்த புஷ்ஷில் ஒளிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிறதே தெரியாது, அந்த டைமில் நம்ம தெரியாமல் அடிச்சிடலாம். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல கலெக்ட் பண்ணோன்னா இந்த வருது பார்த்தீங்களா, ஓ இந்த ஒயில்டு போக்கிமான் வருது பார்த்தீங்களா, நம்ம இது ரெண்டெண்ணம் வருது, அதுகிட்ட மாட்டோன்னா கஞ்சி காய்ச்சிருங்க. ஓகே, ஒளிஞ்சிடணும். ஓகே ஓகே, நம்ம அதுகளுக்கு தெரியாமல் இங்கே போய் இந்த பாலை டெலிவரி பண்ணும், ஏன்னா நம்ம எடுத்த பால் அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணிடும், பாயிண்ட் அவ்வளோ வீணாயிரும். ஓகே, இப்போ நம்ம இதுகளை அடிக்கணும். ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாம். அண்டு நம்ம இந்த மேப்பை அடிக்கடி லூட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எந்த பக்கத்தில் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக என்னன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கணும், நம்ம டீமேட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். அண்ட் இந்த போக்கிமான்ஸு, இந்த போக்கிமான பின்னாடி போய் அடிக்கணும். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான் நம்ம கூட. ஓகே, நம்ம இப்போ தைரியம் அடிக்கலாம். ஓகே, நிறைய பாயிண்ட் கிடச்சிட்டு, நிறைய பாயிண்ட் கிடச்சிட்டு, ஓ இது சார்மண்டர் என்ன போட்டு பொழந்து எடுக்குது. ஏய், அடி 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 சார்மண்டர், சார்மண்டர் மாட்டிடாத. அவன் இந்த ரிங்குக்குள்ளே இருந்தால் அவங்களுக்குள்ள எனர்ஜி வந்து ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் இருக்குது, என்னை எரிச்சு விட்டுச்சு. ஓ, இது இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, நான் இப்போ வந்து அந்த ரீஜியனை நான் முடிக்காமல் இந்த ரீஜியனில் வந்து இந்த இதை வந்து எடுக்க முடியாது. ஸோ இது வந்து இந்த கேமில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. என் ஹெல்த்தை வந்து ரீஜெனரேட் பண்ணணும்னா நான் இப்போ என்னோடய பிளேஸுக்கு போனால் ரீஜெனரேட் பண்ணலாம், போகலான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் எடுத்த காயின்ஸை வந்து இங்கே டெலிவரி பண்ணிடுறேன். இந்த சார்மெண்டர் என்னை விட மாட்டுது, அடிச்சுட்டே இருக்குது. இந்த பழத்தை எடுத்துகிட்டு ஓடிடும், இந்த புல்லுக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளும் பிரச்சனை இல்லை, புல்லுக்குள்ளே போயிட்டா பிரச்சனை இல்லை, ஓடிட்டு போகிறீங்களா. இது மண்டையம் பூமுடா, நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான், இது நல்லா விளையாடுறான் அந்த சார்மெண்டர் வச்சு. முடிச்சிடலாம், ஓடுதான் ஓடுதான், கல்லாம் ஓடுதான், ஓட்டும் ஓட்டுச்சு, இது செத்தப்ப போயிட்டு இல்லையா. ஓகே, நைஸ் நைஸ், இது அடிக்குதுப்பா, ஃப்ரெண்ட் அடிக்க வருது. ஓகே ஓகே, இங்கே ஒருத்தன் இருக்கானா, அந்த காயின்ஸ்லாம் எடுக்கணும், பாயிண்ட்ஸ் அதிகமாகவே கிடைக்கும். விப்ளக்ஸா சப்ளக்ஸா, ஏய் ரெண்டான சேர்ந்துட்டு, ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க, ரெண்டு பேர் சேர்ந்துட்டா ஈஸியாக அடிச்சிருவாங்க நம்மளை, ஒளிஞ்சிடுறது நல்லது. இந்தமாதிரி தான் கைஸ் தேடி வந்து அடிக்கிறான்,
அறிவு கட்டவன. ஏய் ஷிட், ஓ ஷிட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட பேஸில் இப்போ வருவோம். நம்மள்ட்ட இப்போ போக்கி பாலும் இல்லை, அதனால் வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மள்ட்ட வந்து அந்த போக்கி பாயிண்ட்ஸ் நிறைய இருந்து லூஸ் ஆனால் தான் நம்ம வந்து கவலைப்படுறதுக்கான விஷயம் இருக்குது. அண்ட் நம்ம எவ்வளவு பாயிண்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தெரியாது. நம்ம கரெக்டாக முடிக்கும் போது தான் கரெக்டாக தெரியும். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இங்கே ஏதோ ஆபத்தில் இருக்காங்க, பயந்து ஓடி வராங்க. ஸோ அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். ஏறா நீ. ஓகே சூப்பர் சூப்பர், நிறைய பாயிண்ட் கிடச்சிட்டு. டெலிவரி பண்ணிட வேண்டியதான், போடு. நம்ம இந்த பாயிண்ட் வந்து ஃபுல்லாக எடுத்தால் தான் ஒவ்வொரு ரீஜனாக அன்லாக் ஆகும். ஓ ஏ, எங்கே ஓடுற குண்டு பயலே? அவன் லெவலுக்குள்ளே போனால் அன்லாக் ஆகி ஷிட், நம்மளை கொண்டுருவாங்க கைஸ். நம்மள்ட்ட நிறைய பாயிண்ட் இருக்குது, இதை டெலிவரி பண்ணி ஆகணும். ஏன்னா வாங்கடாடே. ஐயோ ஷிட், ஓகே நம்மள்ட்ட போக்கி பால்லாம் குறைஞ்சிட்டு, இந்த போக்கி பால் அவ்வளோத்தையும் திருடிடுச்சு. ஓகே ஏன்னா வந்திருந்தால் நல்லாயிருக்கும், சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும் கைஸ். இந்த மேலே இருக்கும் பார்த்தீங்களா, ஏன்னா அது கூட அதான் யுனைட்டட்னு, அதுக்கு பேர் தான் கேம் பேர். ஸோ நீங்கள் இப்போ வந்து வாய்ஸ் சேட்டில் கனெக்டடாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே சூப்பராக விளாட்லாம் இந்த கேம்லாம். ஏன்னா கூட வாங்கடா, ஒத்தையில் போனால் அடிப்பானடா. ஓகே ஒரு பெரிய போக்கிமான் வருது. ஸோ நம்ம எல்லோரும் இதோ ரெக்கவர் பண்ணும் அதை. ஏய் எடுத்துருச்சா இதா, சம்திங் லைக் த ஹெல்ப் கேட்குறானா யாராவது? ஷிட், இப்படி ஷிட் மாதிரி சுற்றிட்டே இருக்கக்கூடாது. ஓகே 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 ஓகே, அந்த அதை ரெக்கவர் பண்ணணும் கைஸ். இந்த ஒத்தையில் சண்டை போட்டுட்ருக்கேன் பாவம். ஓடுதான் ஓடுதான் ஓடுதான். ஓ ஷிட் 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 ஷிட். வா 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 வா, அவன் அடி பாடி பாடி போவோம். வா சேர்ந்து வா சேர்ந்து வா சேர்ந்து. இன்னும் விடக்கூடாது, இன்னும் விடக்கூடாது கைஸ். ஓடுதான் பாருங்கள் கல்லன், ஓடுதான். விட்றாது விட்றாது கிஷோர், எப்பா எடுத்தாச்சு. ஓகே ஓகே சூப்பர் 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 நைஸ். பதினொன்று 12 பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் நடுசில் ஒரு பெரிய போக்கிமான் வரும் கைஸ், ஒரு லெஜெண்டரி போக்கிமான் சம்திங் வரும். அதை நம்ம வந்து சென்டரில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணி வைக்கணும். இது 13 பாயிண்ட் இப்போ நம்ம எடுத்தோன்னா இந்த ரீஜனை நம்ம இப்போ அன்லாக் பண்ணிட முடியும். எந்த போக்கிமான் இந்த போக்கிமான் எடுப்போம், இந்த ஒயில்டு போக்கிமான் அடிச்சோன்னா வந்து 5 பாயிண்ட் கிடைக்கும். அவன் ஏதாவது கலெக்ட் பண்ணிட்டு வந்தானே, இந்த ரீஜனை இப்போ நம்ம அன்லாக் பண்ணிட முடியும் ஈஸியாகவே. ஓகே ஓகே போடு. இனி 8 பாயிண்ட், இன்னும் 8 பாயிண்ட், 8 பாயிண்ட், 8 பாயிண்ட், இயர் அண்ட் லீட். ஓகே ஓகே, இதை கொண்டு 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 நம்ம முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். ஓகே ப்ளேஸ் நம்மளுக்கு தான், ப்ளேஸ் நமக்கு தான். ஓகே 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 ஓகே, ரெக்கவர் பண்ணிட்டோம், ப்ளேஸை கவர் பண்ணிட்டோம். ஓகே அல்ட்டி அல்ட்டு மூவ் வந்துடுச்சு நம்மளுக்கு, ஒரு அல்ட்டு மூவ் கிடச்சிருக்குது. ஓகே இந்த சார்மண்டர் அல்ட்டு மூவ் வச்சு அடிப்போம். போடு போடு அல்ட்டு மூவ் போடு. ஐயோ நம்ம லொகேஷன் ஆஃப் இந்தியா டார்ச்சர் பண்ணுதுங்க. ஓகே இந்த இடத்த நம்ம கான்கோர் பண்ணுங்க. இதுங்கெல்லாம் ஈஸி தான், இதுங்கெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். இதுகளை அடித்து ஈஸியாக பவர் எடுத்துடலாம். ஏ சென்டரில் அந்த போக்கிமான் வந்துடுச்சுங்க, எல்லோரும் அதை எடுக்க போவாங்க. நம்ம அவனுங்களுக்கு முன்னாடி நம்ம அடித்து எடுத்துடணும். இந்த இதை யார் எடுக்காங்களோ அந்த டீம் தாங்க மேக்ஸிமம் வின் ஆகும். சூப்பர் சூப்பர் சூப்பர், அல்ல 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 அல்லு அல்ல அல்ல அல்லு அல்றது மட்டும் இல்லைங்க, அந்த டைமுக்குள்ளே அங்கே போய் கொடுக்கணும் அந்த இதை, இல்லைன்னா வேஸ்ட் ஆகிப்போம். வர 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 வரண்டா 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 வரண்டா, சென்டரில் கொண்டு போய் போட்டுருணுங்க எப்படியாது.
ஓகே யப்பா சூப்பருங்க 80 பாயிண்ட் பொலிச்சேஜி வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் நாங்க தான் லீடு இங்க இவ்வளவு பால் இருக்கு இது யாரும் எடுக்கலையோ யாரை செத்துட்டானுன்னு நினைக்கிறேன் எடுக்க முன்னாடி எவ்வளோத்தையும் கவர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகே நைஸ் நைஸ் ஒரு அல்ட் இருக்குங்க இருங்க இந்த இந்த போக்கிமான் இதை சேகரித்து வச்சிரும் ஒரு பேரும் ஓகே சூப்பர் அந்த இடத்தையும் நம்ம கான்கோர் பண்ணிட்டோம் நைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இப்போ லீடில் இருக்கோம்னு நினைக்கிறேன் ஐயோ எனிவி பேஸ்குள்ளேயே வந்துட்டோங்க ஷிட் நம்மளை கொன்றோம் இப்போ கொன்றோம் ஓடோட அடிச்சிடும் யா எனிமி பேஸ்குள்ளே வந்துட்டோம் தெரியாமல் ஓகே எப்படியோ நம்ம தான் லீடில் இருக்கோம் ஓகே அவங்களும் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க ரெண்டு ரெண்டு எடுத்துருக்கோம் ஸோ ஐயோ முடிய போதா மேட்ச் முடிய போதா யா 10 நிமிஷம் முடிய போதா அதுக்குள்ளே டைம் போகிறதே தெரியல டைம்ஸ் அப் ஓகே ஸ்கோர் யார் வின் பண்ணியிருக்கா யார் வின் பண்ணியிருக்கா எஸ் வி வின் வி வின் வி வின் யா இட்ஸ் ஜஸ்ட் ஆசம் மேன் நைஸ் நைஸ் நம்ம வின் பண்ணிட்டோம் யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா யார் கைஸ் நம்ம தான் கைஸ் நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கோம் 145 பாயிண்ட்ஸ் யா ஒரு விளையாட தெரிஞ்ச ஒரு ப்ரோ பிளேயர் இப்படி தான் வந்து அவங்க டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் கீழே பார்த்தீங்களா பாவம் ராய்சு சம்திங் ஒரு பையன் வந்து 110 தான் எடுத்து கொடுத்துருக்கான் அண்டு ஸ்னோ உல்ஃப் ஸோ உல்ஃபா சம்திங் 94 தான் எடுத்து கொடுத்துருக்கான் ரெண்டானது எதுக்கு வந்திருக்குன்னே தெரியாது நம்ம டீமில் எல்லாருமே சிறப்பாக விளையாடிருக்காங்க ஜாரான்னு ஒருத்தன் விளையாண்டுருக்கான் சம்திங் ஆப்போனன்ட்லாம் வந்து ஒரிஜினலாக இல்லை பாட்டான்னு எனக்கு சத்தியம் தெரியல பட் வந்து ஒரிஜினலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நல்லா தான் விளையாண்டுருக்கேன் யா நல்லா தான் விளையாண்டுருக்கேன் பார்த்தீங்களா ஸ்கோர் போர்டு பார்த்தீங்களா இந்த தூக்கு ஏறால திரும்ப இந்த தூக்கு நம்மளால் தான் வந்திருக்கு அந்த பெரிய லெஜெண்டரி போக்கிமான அடிச்சுட்டு அந்த பாயிண்ட் எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சோம் பார்த்தீங்களா அதில் தான் வந்திருக்கு சூப்பராட்டு அண்டு இதுலேருந்து கொஞ்சம் ரிவார்ட் கிடைக்கும் ரொம்ப பெரிய ரிவார்டெலாம் கிடைக்காது ரேங்க்டு மேட்ச் விளையாண்டால் தான் வந்து ரிவார்ட்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும் நான் வந்து இப்போதைக்கு ரேங்க் மேட்ச்சுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து என் லெவல் கூடுது பார்த்தீங்களா மேலே ஸோ வந்து லெவல் கூடனாலே நல்லா தான் இருக்கும் இந்த இருக்கலாம் ரேங்க்டு மேட்ச் இதுக்கு நான் இன்னும் ட்ரெயினர் லெவல் 6 போகணும் ஸோ ட்ரெயினர் லெவல் 3 தான் இருக்கிறேன் ஸோ வந்து ரேங்க்டு மேட்ச் தான் வந்து ஒரு முக்கியமான மேட்ச் வேர்ல்டு லெவலில் காம்படேட் பண்ண போகிற மேட்ச் ரேங்க்டு மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில பட் வந்து நான் இப்போ விளையாண்டு வர நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போக்குமன் யுனைடட் வந்து செம ஃபன்னான கேம் ப்ளஸ் வந்து இந்த கேம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை சேர்த்து விளையாண்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் என்னோடய ரிவ்யூ கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்பவே வந்து மினிமைஸான கஸ்டமைசேஷன் ப்ளஸ் வந்து உங்களோட ட்ரெயினரோட எல்லா அவுட்ஃபிட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும் ஒரு மொபைல் கேமில் அண்ட் வந்து உங்களோட போக்கிமான்ஸை கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியும் உள்ள ஆப்ஷன் இருக்குது போக்கிமான்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி அண்டு நிறைய ரிவார்ட்ஸ் உங்களால் எடுக்க முடியும் இன்கேம் மணி வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்குது பட் வந்து செகண்டரி தான் அது வந்து அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இன்கேம் மணி அந்த பர்ச்சேஸ் பண்ண சொல்லுது பார்த்தீங்களா இது வந்து இன்கேம் மணி வந்து செகண்டரி தான் ஓகே இதெல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு கேம்னு சொல்லலாம் பெஸ்ட்டு கேம் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல கேம்னு கூட சொல்லலாம் அண்ட் இந்த கேம் வந்து ஒரு போக்கிமான் பிளேயர்ஸ் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய கேம் போக்கிமான் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் நான் போக்கிமான் பிளேயர்ஸ் வந்து ஒரு ஃபைட்டிங் கேம் ஸ்டைலில் வந்து MMORPG ஸ்டைலில் கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ் உங்களுக்கு இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு இந்த கேம் நீங்கள் விளையாண்டிங்களா நீங்கள் வந்து டிஸ்கார்டு வந்து நீ யூஸ் பண்ணலையா டிஸ்கார்டு வந்து இன்ஸ்டால் கண்டிப்பாக பண்ணுங்கள் போக்கிமான் யுனைடட் கேம் விளையாட போகிறீங்கன்னா அண்ட் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்து போக்கிமான் யுனைட்டட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் அதில் வந்து உங்கள் ஐடியா ஸோ உங்களோட ஐடி எதுன்னு தெரியலேன்னா நான் காணிக்கிறேன் இதுதான் உங்கள் ஐடி எங்களோட ஐடி வந்து 7FY3X8H இதுதான் வந்து உங்களோட உங்கள் போக்கிமான்ஸோட ட்ரெயினருக்கு மேலே வந்து இந்த ஐடி இருக்கும் அண்ட் அந்த ஐடியை ட்ராப் பண்ணுங்கள் நிறைய பேர் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தமிழ் பர்சன்ஸ் கூட கனெக்ட் ஆகுங்க அண்ட் அவங்க கூட டிஸ்கார்டில் வந்து நம்மளோட சர்வர்லேயே கனெக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் சேட் மூலமாகவே அவங்க கூட கோஆர்டினேஷன் பண்ணிக்கிட முடியும் ப்ரோ நீங்கள் அங்கே வாங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு டைரெக்ஷனில் கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணும்போது உங்களோட டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதுதான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன்
அண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வந்து வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா சேனலில் இதே மாதிரி ஏகப்பட்ட கேமிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.